ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அதுக்கு முன்னால் இருந்துமே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டெய்லியே உங்களுக்கு நிறையா கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நேற்று எக்ஸாம் முடிஞ்சு மேடம் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நான் போல் கொடுத்து போல் போட்டிருந்தேன். என்னுடைய எல்லா சோஷியல் மீடியாலையுமே போல் போட்டிருந்தேன். யூடியூப்பில், டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே போல் போட்டிருந்தேன். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸ் ஒரு ஐடியா சொல்லதுக்கு பிறகு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 664 பீப்புள் வந்து என்னுடைய போலை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 664 பீப்புள் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 504 பீப்புள் வந்து கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டஃப் அண்ட் வெரி டஃப் அப்படின்னு 76% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மாடரேட் அப்படின்னு 120 பீப்புள் சொல்லியிருக்காங்க. அது வந்து 18% மாடரேட்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி அப்படின்னு 40% சொல்லியிருக்காங்க, சாரி 40 மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, அது 6%. சரிங்களா, இதுதான் வந்து என்னுடைய போல்லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா. அது போக நானும் கொஸ்டினை பார்த்தேன். கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப் தான், அது இல்லைன்னு யாராலையுமே மறுக்கவே முடியாது. கொஸ்டின் இஸ் டஃப், அதாவது 60-70 கொஸ்டின்ஸ் டைரெக்டாக இருக்கும், பார்த்தவொடனே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது எதனால் சொன்னேன் அப்படின்னா, யூஜி லெவலில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்து அதை வச்சு நான் சொன்னேன். பிஆர்டிஇ 2 வருஷ கொஸ்டின் நான் பார்த்தேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐ ஒரு 5-6 வருஷ கொஸ்டின் பார்த்தேன். ஒரு ஏறக்குறைய 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததில் எல்லா கொஸ்டினும் ஏறக்குறைய ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டில் இருந்தது. நேற்றுக்கு வந்த கொஸ்டின் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டோட்டலாக மாறி போச்சு. அவங்க வந்து நல்லா வந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு மனநிலையில் கொஸ்டின் செட் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ லென்த்தியாக ஆன்சர் வரும் அப்படிங்கிறது கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனசில். ஏன்னா இவ்வளவு லென்த்தியாக ப்ராப்ளம் கேட்டுட்டு 3 மணி நேரமும் கொடுத்தா யாராலையுமே போட முடியாது, அது யாராலையுமே போட முடியாது. அந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாதுங்கிற அளவில் தான் கொஸ்டின் இருந்தது. இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை, ஏறக்குறைய ஒரு 76% டஃப், வெரி டஃப் அப்படிங்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அதனால என்னோட ஒப்பீனியன் கட் ஆஃப் வந்து குறையும். டோட்டலாக டஃப் டஃப் அப்படின்னு சொல்லும்போது கட் ஆஃபும் கட்டாயமாக குறையத்தான் செய்யும். கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஆன்சர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ரெகுலர் ஷெட்யூலோடு சேர்ந்து இந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். அதனால் ஒரு இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள கம்ப்ளீட்டாக ஒரு கீ ரெடி பண்ணி ஒரு அப்ராக்சிமேட் கீ உங்களுக்கு கொடுக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் தரேன், அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணலாம். ஆனாலும் இப்போ எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கும் ஓசிக்கே. ஓசிஏ வந்து மேக்சிமம் ஸ்கோரை 100 தாண்டாது, தி ஹையஸ்ட் ஸ்கோரை 100 தாண்டாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா கொஸ்டின் லெவல் அப்படி இருக்குது, ஆஸ்பிரன்ஸோடைய ஒப்பீனியனும் அப்படி இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது 100 தாண்டாது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம், நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை, தவறாக கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆன்சர் போட்டுட்டு அது சர்வே பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு நல்ல கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதனால டோட்டலாக ஆஸ்பிரன்ஸ் அப்செட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். எதுவுமே வாழ்க்கையுடைய நிறைவு கிடையாது, எதுவுமே வாழ்க்கையுடைய எண்டு கிடையாது. எல்லாத்துக்கும் அடுத்து இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. எதுவுமே வாழ்க்கையுடைய இதுதான் முடிவு, முடிச்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலையே வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. இதை தாண்டி இதை விட பெட்டராக இன்னொன்று இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் இதை கடந்து செல்லணும். அது மட்டும்தான் ஆஸ் எ டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் அதுதான் நல்ல அழகு. அதனால் மனசு உடைஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னுடைய அட்வைஸ் அதுதான். அதனால் போட்டு இது இல்லாட்ட என்ன இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனசை தயார்படுத்திக்கணும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இதுக்கப்புறம் நல்லா எழுதலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுலேயும் வழக்கமாக நீங்கள் படிக்கக்கூடிய சென்டரில் நீங்கள் டாப்பராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஓவராலாக எல்லாருக்கும் கஷ்டம்னா
ஏற்கனவே டாப்பராக இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கத்தான் செய்து அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்கிற மாதிரி நீங்கள் நான் ஏற்கனவே 120+ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 120+ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 தான் வரும். 100 தாண்டது கஷ்டம். அப்படியே ரொம்ப இது பண்ணால் கூட 102.5 அப்படி வேணால் வரலாம். 110 கூட வராது. அதுதான் கொஸ்டினை பார்த்து என்னோட ஒப்பீனியன். அதுதான் ஏன் அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸில் போடுறது, ஷார்ட்கட்ஸில் சால்வ் பண்ணுறது, சட்டுன்னு போடுறது, இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இவ்வளோ லெங்த்தியாக போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பற்றி தெரியல. லெங்க்த்தியாக ப்ராப்ளம் போட்டுரும். நான் எல்லா லெங்க்த்தியான ப்ராப்ளம்ஸும் நான் நடத்த தான் செய்திருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் ஓவரால் கட் ஆஃப் குறையத்தான் செய்யும். டோன்ட் வரி, அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து போங்க. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு உடஞ்சி போக வேண்டாம் அப்படின்னா திரும்ப திரும்ப இவ்வாறு ஆல் ஆஃப் யுவார் டீச்சர்ஸ் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து ஒரு மூடு விழா இல்லை, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது லைஃபு. ரெண்டாவது நம்ம கட் ஆஃப் பார்த்துட்டு நம்மளுடைய என்ன மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றது தான் சரியானதாக இருக்கும். நான் ஆன்சர் போடுறேன் நாளைக்கு தொடர்ந்து. இன்னைக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங்கே நான் ஒரு ஆன்சர் கொடுக்குறேன், ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு மீதி செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். பார்த்துட்டு உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது என்னுடைய போலில் கட்டாயமாக கொடுங்க. அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு வசதியாக